ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உலகத்துல எவ்வளவுதான் மர்மங்கள் நிறைஞ்சிருந்தாலும் உலக அதிசயங்கள்ல ஒன்னான பிரமிடோட மிஸ்டரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். பிரமிட்னாலே மிஸ்ட்ரி தான். இந்த வீடியோ ஃபுல்லாகவே மிஸ்ட்ரியஸாக தான் இருக்க போகுது. பிரமிடை எப்போ கட்டினாங்கன்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. த பர்பஸ் ஆஃப் பிரமிட், அதாவது எதுக்காக அந்த பிரமிடை கட்டினாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரமிடோட ஸ்ட்ரக்சரை பார்த்துடலாம். பிரமிட்ல யூஸ் பண்ணப்பட்ட கல் என்னன்னா லைம் ஸ்டோன். பிரமிட்ல இருக்க ஒவ்வொரு கல்லும் எவ்வளோ வெயிட்ல இருக்குன்னா 25 டன்லேருந்து 80 டன் வெயிட் வரையும் இருக்கும். இப்போ நம்ம இருக்க டெக்னாலஜி வச்சு அவ்வளோ வெயிட்டான கல்லை கேரி பண்ண முடியாது. அப்போது 4500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இதுவே நமக்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். அந்த பிரமிடை கட்ட வேலை செஞ்ச ஆட்கள் 20,000-30,000 பேர். அந்த பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. 20,000 ஆட்கள்லேருந்து 30,000 ஆட்கள் வரையும் சேர்த்து அந்த பிரமிடை கட்டியிருக்காங்க. அந்த ஆட்கள் எல்லாம் எப்படி அவங்க வேலை செய்ய வச்சிருப்பாங்க, அதுவும் எப்படின்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு இடத்துல வெளியே இருக்க வெதர்னால உள்ள இருக்க டெம்பரேச்சர் மாறும். ஆனால் பிரமிட் உள்ள மட்டும் எவ்வளோதான் வெயில் மழை அடித்தாலும் சரி 20 டிகிரி டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்காக சிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதான் கல்லெல்லாம் நிற்க வைக்கிறதுக்காக சிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த காலத்தில் அந்த பிரமிடை கட்டுறதுக்காக அந்த கல்லை எப்படி நிற்க வச்சிருப்பாங்க, இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில் அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதை இப்போ வரையும் ரீக்ரியேட் பண்ண முடியல. அது பேர் என்னன்னா மோட்டார். இந்த பிரமிடை கட்டி 4500 வருஷங்கள் ஆனாலும் அதோட புகழ் இன்னும் பேசப்படுது. இப்போ பிரமிடோட மேஜர் திங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் அதோட ஸ்ட்ரக்சர் தான் எப்படி கட்டினாங்கன்னு பார்த்தோம். இப்போ அது எதுக்காக கட்டினாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இஜிப்தியன் இறந்த அப்புறமும் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க உடலை பதப்படுத்தினாங்க. எப்படி உடலெல்லாம் பதப்படுத்தினாங்கன்னா, உடலில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் எடுத்துட்டு வெறும் ட்ரை ஃபார்ம்லே உடலை பாதுகாத்தாங்க. அந்த உடலை தான் நம்ம மம்மின்னு சொல்கிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இறந்த அப்புறம் ஒன்றும் கொண்டு போக போகிறதுல தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இஜிப்தியன் மக்கள் அவங்க வாழும்போது அவங்க கிட்ட இருந்த பொருளோடவே இறந்துருக்காங்க. அவங்க இறந்த அப்புறமும் அந்த பொருள் அவங்க கூடவே வச்சு பாதுகாத்துருக்காங்க. இந்த வகையில் தான் இஜிப்தியன் இறந்த அப்புறமும் வாழ்ந்துருக்காங்க. பிரமிடை கட்ட ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் கிங் ஸ்னீஃப்ரூ. இவர் வாழும் காலத்திலேயே அந்த பிரமிடை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இறந்த அப்புறம் இவரோட உடலை காக்க வேண்டிய இடமா இருக்கணும் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் கூஃபு கட்டின பிரமிட் தான் தி கிரேட் பிரமிட். இந்த பிரமிட் தான் அடுத்த 4500 வருஷத்துக்கும் ரெக்கார்டை பதிச்சிருக்கு. இந்த எஜிப்தியன் மக்கள் தான் டெத் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.